வெல்கம் டு அபி டிவி. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? ஒரு கப் ஏலக்காய் டீ குடிங்க போதும். தண்ணி குடிச்சும் நிக்காத தொடர்ச்சியான விக்கலா ஒரு கப் ஏலக்காய் டீ குடிங்க, அப்புறம் நடக்கிற மேஜிக்க பாருங்க. வளவளப்பான சர்மம் வேணுமா? ஒரு துளி ஏலக்காய் எண்ணெயால முகத்தை தினமும் மசாஜ் செய்யுங்க. இப்படி ஏலக்காயால நடக்கிற ஏகப்பட்ட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. ஏலக்காய் வாசனை பொருளாக பார்க்கப்படும் நிலையில் அதில் பல இயற்கையான நன்மைகள் உள்ளன. அதன் நன்மைகள் பற்றி இந்த வீடியோ நாம பார்க்கலாம். ஏலக்காய் இந்திய உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் முக்கிய மசாலா பொருளாகும். இந்த ஏலக்காய் உலக அளவில் மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள கோட்மாலா என்ற நகரம் ஏலக்காயின் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கிறது. இந்த ஏலக்காய் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் உலக அளவில் இது வைரத்திற்கு நிகரான மதிப்பை கொண்டுள்ளது. குங்கும பூவிற்கு அடுத்தபடியாக மிக விலையுயர்ந்த மசாலா பொருள் இந்த ஏலக்காய் தான். ஏலக்காயில் இரண்டு வகைகள் உள்ளது, ஒன்று கருப்பு மற்றொன்று பச்சை. பச்சை ஏலக்காய் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இது உண்மையான இயற்கையான ஏலக்காய் ஆகும். இது பொதுவாக இனிப்பு மற்றும் பலகாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. கீர், பிரியாணி போன்ற பொருட்களில் கூட வாசனை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கருப்பு ஏலக்காய் இது வாசனைக்காக பயன்படுத்தாமல் தின்பண்டங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் கரம் மசாலா தூள் தயாரிப்பதற்கு இந்த கருப்பு ஏலக்காயையே பயன்படுத்துகின்றனர். இந்த இரண்டு வகை ஏலக்காய்களும் பல ஏராளமான மருத்துவ பலன்களை அள்ளி தருகின்றன. மனித நாகரீகம் தோன்றிய கணக்குப்படி பார்த்தால் இந்த ஏலக்காய் தோன்றி 4000 ஆண்டுகள் ஆகிறது. பழைய எகிப்து, ரோமன் மற்றும் கிரீக் போன்ற காலங்களில் கூட இந்த ஏலக்காய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏலக்காய் உடலில் தங்கியுள்ள கொழுப்பை கரைக்கிறது. ஏலக்காயை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நமது உடலில் உள்ள லிப்பிடை அதிகரித்து ரத்தம் கட்டாமல் தடுக்கிறது. எனவே இது பக்கவாதத்தை தடுக்கிறது. இந்த நோய்க்கு பச்சை ஏலக்காயை விட கருப்பு ஏலக்காய் மிகவும் சிறந்தது. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு கப் ஏலக்காய் டீ குடித்தால் உங்கள் மன காணாமல் போய்விடுமாம். பச்சை ஏலக்காய் உங்கள் சுவாசத்தை சரியாக்குகிறது. மூச்சு திணறல், இருமல், மூச்சு குறைவாக இழுத்தல், ஆஸ்துமா போன்ற அறிகுறி உடையவர்கள் பச்சை ஏலக்காயை நுகர்வதன் மூலம் நோயை சரி செய்ய இயலும். ஏலக்காயில் உள்ள சைனோல் ஆற்றல் மிக்க நரம்புகளை தூண்டி ஆண்மையை அதிகரிக்கிறது. உங்களுக்கு நிறுத்த முடியாத தொடர்ச்சியான விக்கல் ஏற்பட்டால் ஒரு கப் ஏலக்காய் டீ குடித்தால் போதும், விக்கல் பறந்தே போய்விடும். ஏனெனில் விக்கல் உண்டாவதற்கான வாழ்வை ஏலக்காய் ரிலாக்ஸ் செய்து விடுகிறது. ஏலக்காய் சரும பிரச்சனைகளை சரி செய்கிறது. ஏலக்காய் பொடியை 1 டீஸ்பூன் தேனுடன் கலந்து முகத்திற்கு தொடர்ந்து மாஸ்க் போட்டு வந்தால் கருப்பு நிற சருமம் மாற்றம் ஏற்படும். கரும்புள்ளிகள், தழும்பு, பருக்கள் போன்றவையும் சரியாகிறது. ஏலக்காயை கொண்டு விலங்குகளுக்கிடையே நடத்திய ஆராய்ச்சியில் ஏலக்காய் புற்றுநோய் செல்களை அழிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் கட்டிகளுக்கு எதிராக செயல்பட்டு கேன்சர் செல்களை அழிக்கிறது. எனவே அன்றாட உணவில் கூடியவரை ஏலக்காய் சேர்த்துக் கொண்டால் பலவித நோய்களிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். வாகனங்களில் பயணிக்கும் போது தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்றவை ஏற்பட்டால் 2 ஏலக்காயை வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தால் இந்த வாந்தி தொல்லை ஏதும் ஏற்படாது. ஏலக்காய் வாய் சுகாதாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஏற்றது. ஏலக்காய் வாயில் உள்ள ஸ்டெப்டோகோக்கஸ் மியூட்டன்ஸ் போன்ற பாக்டீரியாக்களை அழிக்கிறது. உமிழ்நீர் சுரப்பதை அதிகரிக்கிறது. எனவே இது பல் இடுக்குகளில் படிந்த கரைகள், கிருமிகள் போன்றவற்றை அகற்றி வாய் துர்நாற்றத்தை போக்குகிறது. சுயிங்கம், சிக்லட், சாக்லேட் என எதையாவது வாயில் போட்டு அசை போடுவதற்கு பதிலாக ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் வாய் ஆரோக்கியம் பெறும். ஜலதோஷம், இருமலால் தொடர்ச்சியாக அவதிப்படுபவர்கள் ஏலக்காய் கஷாயம் பருகலாம். ஏலக்காயில் தயாரிக்கப்படும் எண்ணெய் சரும நலனுக்கு ஏற்றது. சருமத்தை பொலிவுடன் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு மசாஜ் செய்யும் எண்ணெயில் சிறிதளவு ஏலக்காய் எண்ணெயையும் கலந்து பயன்படுத்தலாம். அஜீரணத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காயை மிளகுடன் சேர்த்து நெய்யில் வறுத்து பொடி செய்து சாப்பிடலாம். ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பசியே ஏற்படுவதில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை என கூறுபவர்கள் தினமும் ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் பசி எடுக்கும். ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும்.
நெஞ்சில் சளி கட்டி கொண்டு மூச்சு விட சிரமப்படுபவர்களும், சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி வயிற்று வலி வந்தவர்களும் கூட ஏலக்காயை நல்ல மருந்தாக பயன்படுத்தலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அபி டிவியை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.